ஹே காய்ஸ், வெல்கம் பேக். மாசத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஆச்சு லான்ச் பண்ணல அப்படின்னா ரியல்மிக்கு தூக்கமே வராது. அண்ட் அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் போன் லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ரியல்மி தரப்புல வந்து கூடிய சீக்கிரமே வந்து X3 இந்த சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்தியால. யூஸ்வலாவே வந்து ரியல்மில எக்ஸ் சீரீஸ் வந்து நல்ல பாப்புலராகவே இருக்கு. அண்ட் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கு. ஏன்னா நம்ம குடுக்கற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தான ஸ்பெக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ரியல்மி தரத்துல இருந்து. யூஸ்வலா அந்த எக்ஸ் சீரீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே டிஸ்பிளே வந்து ஹையஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து X2 சக்சஸர் X3 பத்தி தான் பார்க்க போறோம். ஆடியோ மோசமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கோட 3.5 mm ஜாக் வந்து உடஞ்சிடுச்சு. நாளைக்கு தான் சண்டே, மவுண்ட் ரோடு தான் போய் வாங்கிட்டு வரணும். நேற்று வந்து நிறைய பேர் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ண பார்க்கறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ்வலா இந்த எக்ஸ் சீரீஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லெஸ் தென் 20,000 தான் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸா இருந்தாலுமே சரி 17,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. X2 ஸோ இந்த ஸ்மார்ட் போன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாவே வந்து அவங்க லெஸ் தென் 20,000 தான் அக்ரெசிவான ப்ரைஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரப்போற X3 ஸ்மார்ட் போன் கூட ஸோ இதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மொத்தமா இந்த X3 வந்து 3 ஸ்மார்ட் போன் இருக்கு. X3, X3 ப்ரோ அண்ட் X3 சூப்பர் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஜூம் இந்தியால வருமானட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் X3 அண்ட் X3 ப்ரோ மட்டும் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுவாங்க. இந்த X3 முக்கியமான ஒரு சேஞ்சஸ் இவங்க பண்ணல, அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. என்ன அப்படின்னா 5G சப்போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. ஸோ அதுக்காகவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் 5G இல்லை. நிறைய பேர் நம்ம சேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா பட்ஜெட் ஸ்மார்ட் போன் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஸ்மார்ட் போனுக்கு 5G இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா இந்த பிராண்ட் எல்லாரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 5G ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு அவங்க லைட்டா டெம்ப் பண்ண பாக்குறாங்க. ஸோ யாருமே வந்து 5G நோக்கி போகாதீங்க. 5G வரத்துக்கு எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகும். இன்கேஸ் வந்தாலும் வந்து அது மேஜர் சிட்டி டெல்லி, மும்பை இந்த மாதிரி ஒரு மேஜர் சிட்டியில தான் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடும். 5G பத்தி டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல பாக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் போனுக்கு வரலாம். இந்த X3 சீரீஸ் ஸ்மார்ட் போன்லாம் வந்து ஆல்ரெடி சர்டிபிகேஷன் வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அண்ட் கூகுள் பிளேல கூட நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆனது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துட்டோம்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் மாதிரி இதையும் வந்து ஒரு கிளாஸ் பாடி டிசைன் தராங்க. அதுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட வரும். பட் எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பில் சைஸ்ல வந்து டுவல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் டிஸ்பிளே நம்ம எடுத்துட்டோம்னா 6.67 inch கொண்ட ஃபுல் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே தான் தராங்க. நம்ம X2 வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே பார்த்துருந்தோம். X2 6K பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேல வந்து 120K பேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். 120Hz கொடுத்ததுனால தான் வந்து இவங்க வந்து LCD ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இவங்க 60Hz கொடுத்து ஆம்லெட் பேனல் கொடுத்திருந்தாலே வந்து எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இவங்களும் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு LCD பேனல் கொடுத்தது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அண்ட் டிஸ்பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தராங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொஞ்சம் அதிகமான சைட்ல தான் இருக்கும். ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். யூஸ்வலாவே வந்து ரியல்மி ஸ்மார்ட் போன்ல அந்த சின்ன எல்லாமே வந்து கொஞ்சம் தின்னாதான் இருக்கும். ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ எப்படி இருந்தாலும் ஒரு 80-90% இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்லயுமே வந்து நம்ம ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அதிகமா எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து பேஸ் வேரியன்ட்டே வந்து உங்களுக்கு 6+64 எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹை எண்ட் வேரியன்ட் வந்து 6+128. இதுல வந்து 8GB நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்றதுனால இதுல வந்து 8GB ஸ்கிப் பண்றது சான்சஸ் இருக்கு. ஏன்னா X3 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்னு வேற லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதில் வந்து 8GB நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கன்ஃபார்மாக இருக்கு. பட் UFS 3 சப்போர்ட்லாமே வந்து அந்த X3 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வைஃபை சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட்டும் வந்து லிஸ்டிங்கில் வந்திருக்கு. NFCயோட வந்தது அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்கும். அண்ட் ஃபோனோட கேமராஸ் நம்ம எடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா 16MP சோனி சென்சார் தான். இதுக்கு முன்னாடி நம்ம Realme 5 Pro வந்து பார்த்துருக்க அதே சென்சார் தான் வந்து இதையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சென்சார் அது, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கேபபிளாகவே இருக்கு. ஸோ அந்த சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட் ஆங்கிள் கேமரா நம்ம
Realme 6 Pro ல பார்த்த மாதிரி அதே செட்டப் தான் வந்து இதுலயும் தராங்க. அண்ட் X2 Pro ல வந்து உங்களுக்கு அந்த 32MP+8MP வைட் ஆங்கிள் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேக் கேமரான்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து மெயின் கேமரா வந்து 48MP-க்கான கேமரா, 64MP கிடையாது. X3 Pro ல மட்டும்தான் வந்து நம்ம 64MP-க்கான கேமரா எதிர்பார்க்க முடியும். இதுல வந்து 48MP தான் தராங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துட்டோம்னா 8MP வைட் ஆங்கிள் கேமரா, 2MP டெப்த், 2MP மேக்ரோ. மொத்தமா வந்து இதுலயே வந்து ஒரு 4 கேமரா செட்டப் கூட வருது. நம்ம ரியல்மி X2க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் டவுனா தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நம்ம X2 ப்ரோல பார்த்த மாதிரி அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது பட்ஜெட்ல லான்ச் பண்றதுனால இது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இது X3 ப்ரோல வந்து உங்களுக்கு ஓஎஸ் சப்போர்ட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து Snapdragon 855+க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ண போறதா நிறைய ட்ரஸ்டட் சைட்ல இருந்து லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சோ இந்த X3 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே வந்து Snapdragon 855+ தான் யூஸ் பண்ண போறாங்க. பட் X2 ப்ரோலயும் வந்து 855+ தான் யூஸ் பண்ணிருந்தாங்க, X3 ப்ரோலயும் வந்து 855+ தான். ஸோ X2 Pro யூசர்ஸ்க்கு வந்து அது ஒரு நல்ல அப்கிரேடா இருக்காது. பட் X3 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது தரமான போனாவே இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு நல்ல பீக்காவே இருக்கும். பை தி சேம் டைம் கேமிங்லாம் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணும். ப்ராசஸர்ல இவங்க ஒரு நல்ல சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இவங்க மாதிரியே வந்து மத்த பிராண்டு வந்து போன ஜென்ரேஷனோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் பட்ஜெட் போன்ல கொடுத்தாங்க அப்படின்னா யூசருக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அண்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து 4200mAh பேட்டரி தராங்க. X2ல இருந்து வந்து ஒரு 200mAh பேட்டரி எக்ஸ்ட்ரா பண்ணி தராங்க. பட் மத்த பிராண்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா போக்கோ X2 சரி, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், இவங்க எல்லாருமே வந்து 4500-5000mAh யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து பேட்டரி கெபாசிட்டி மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் அதே டைம்ல வந்து உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இவங்க அட்லீஸ்ட் ஒரு 4500mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த 120Hz வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் ரியல்மி யூஐல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமானது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. ஏன்னா இவங்க வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கிறதுனால இன் டிஸ்பிளே உங்களால கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஓவராலா நம்ம ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 120,000 வந்து 6+64 வந்து ஒரு 17,000-18,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். ஏன் இவங்க 20,000 லான்ச் பண்ணாலே வந்து ஒரு நல்ல டீலா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து Snapdragon 855 ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன பிடிக்கல அப்படின்னா இவங்க வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வாட்டர் ஆஃப் நாச் கொடுத்திருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். 60Hz-க்கான பேனலே கொடுத்துருக்கலாம். பட் தேவையில்லாம வந்து இவங்க ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிடி பேனலுக்கு போனது தான் வந்து எனக்கு அந்த மூவ் பிடிக்கல அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி, உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இவங்க எந்த ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் 26th இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரஸ்டட் வெப்சைட்டில் வந்து லீக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.